எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றுன்னதமான நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தாலே உங்களை வாழ்த்துவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இவருடைய தயவினாலே, கர்த்தருடைய கிருபினாலே, கர்த்தருடைய அளவற்ற காருண்யத்தினாலே தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும் என்று சொல்லி வேத வசனத்திலே காண்கிறோம். தேவ பிள்ளைகளே, விதமாய் தாவீது சொல்கிறேன், ஜீவனை பார்க்கலாம் உடைய கிருபை எனக்கு நல்லது ஆண்டவரே. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நீங்கள், தேவ கிருபைக்காய் நீங்கள் காத்திருக்கிற எந்த வேளையானால் வேதத்திலே காண்கிறோம். ஆண்டவர், உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சுற்றிலும் போராட்டங்கள், சுற்றிலும் வேதனைகள், ஆனால் தேவ சமூகத்தில் வரும்பொழுது அவருடைய கிருபையை தியானிக்கிற நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். அவை ஆண்டவருடைய சமூகத்தில் கிருபையை நாம் தியானிக்கிறோம். அந்த கிருபை ஜீவனை பார்க்கலும் மேலானது. காரணம் என்ன? ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். தன் தாய் தகப்பன் மூலமாக ஒரு புதிய ஒரு அருமையான ஒரு புது ஜீவன், புதிய பிள்ளை பிறந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிறது. ஆனால் அந்த பிள்ளை அல்லது அந்த ஆத்துமா அல்லது அந்த மனுஷி தன் வாழ்க்கையில் தேவ கிருபை பெறாவிட்டால் அந்த ஜீவன் இருந்து அது வீண் அல்லது இல்லாமல் இருப்பது நலம். காரணம், நித்தியம் எப்படி அகோரமானதாய் காணப்படும் என்று தெரியாது. அகோரமான நித்தியத்தில் வாழ்க்கையை கழிக்க சென்றுவிடும். ஆனால் தேவனுடைய கிருபை பெறும் பொழுதோ அந்த ஜீவன் நித்திய ஜீவனாய், பரிபூர்ண ஜீவனாய், ஆசீர்வாதமான ஜீவனாய் மாற்றப்படுகிறது. அவ்விதமான மகா பிரதான பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து அந்த தேவ கிருபையினால் தேவன் உங்களை நிரப்பி ஜீவனை பார்க்கும் மேலான கிருபை தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளை, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரத்தின் 19 வசனத்தில் மிக அருமையான ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் உள்ள ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். மோசே ஆண்டவரை நோக்கி கதறுகிற, ஆண்டவரே எங்களோடு கூட வர வேண்டும், ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும், ஆண்டவரே உம்முடைய நாமம் எனக்கு முன்பை எனக்கு அறிவிக்கப்பட வேண்டெல்லாம் ஆண்டவருடைய பலவிதமான கிருபைகளுக்காய் கதறுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் 19 வசனத்தில், அதற்கு அவர், என்னுடைய தயவு எல்லாவற்றையும் நான் முன்பாய் கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாய் கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ல, என்னுடைய எல்லா தயவையும், என்ன 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 தயவுகள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்டோ. எஸ்தர் போவாசை பார்த்து கேட்கிறாள், எதினால் உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தது? போவாஸ் சொல்கிறான், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கணும், உன்னுடைய பிந்தின நற்குணம் மிகவும் விசேஷமானதாக இருந்தது. நீ உன்னுடைய மாமியாருக்காய் செய்த எல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று போவா சொல்லி அவன் சொல்லுகிறான், ஆகவே என் கண்களிலே உனக்கு தயவு கிடைத்தது. கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்த்தபடியால் என்னுடைய கண்களிலும் உனக்கு தயவு கிடைத்தது என்று போவா சொல்லுகிறான். என்ன நடந்தது? அந்த தயவு பெற்றபடியினால் என்ன நடந்தது? பொறுக்கும்படியாய் சென்றவள் பொறுக்கி கொள்ள ஏதாவது கிடைக்குமா என்று ஏங்கி சென்றவள் அதே வயல்வெளிக்கு மகா ஐஸ்வர்யவான் ஆகிய போவாஸுக்கு மனைவியாகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சந்ததிக்கு தாயாகவும் மாற்றப்படும்படியான ஒரு உன்னதமான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அவ இங்கு வேதத்தை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி கதறுகிற, ஆண்டவரே உன்னுடைய தயவு எனக்கு தேவை. ஆண்டவரே கர்த்தர் மகிமையான வார்த்தையை சொல்லுகிறார்,
என்னுடைய எல்லா தயவையும் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று. தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம், கர்த்தருடைய தயவு முன்பாய் செல்வது. தேவன் தேவனுடைய எரிச்சல் சில வேளை, தேவ கோபம் சிலர் மேலே தேவனுடைய மகாபிரதான ஆக்கினை சிலர் மேலே என்று பல விதமாய் ஜனங்களை நாம் பார்க்கிறோம். தேவ கோபத்தை பெற்றுக்கொண்ட மனுஷர்கள் மோசைக்கு விரோதமாய் எழும்பி நின்று பேசி கடைசியாக தேவ கோபத்தை பெற்றுக்கொண்ட மனுஷர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவ கோபத்தை பெற்றுக்கொண்ட சவுல், தேவனுடைய திசையை விட்டு மாறிப்போய், தேவனுடைய வழி விட்டு மாறிப்போய் வினாய் தன் வாழ்க்கையை அழித்து கொண்ட சிம்சோன், இன்று பல தேவ கோபாக்கினை பெற்றவளை பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையிலே தேவனுடைய தயவை பெற்ற அநேகரை பார்க்கிறோம். அனாதியாய் அடிமையாய் சென்றவள், ராஜாவுடைய கண்களில் தயை கிடைக்கும்படி அவளுக்கு முன்பாய் தேவன் தன்னுடைய தயவை முன்பாய் செல்லும்படி தேவன் அருள் செய்தார். அவளை காத்து அவளுக்கு வேண்டிய லாவட்டி செய்த ஏகாய் அவளை பார்த்து கேட்கும் பொழுது, உனக்கு ஏதாவது தேவையா? ராஜாவை பார்க்க செல்லும் பொழுது ஏதை கேட்டாலும் கொடுப்பார்கள். தங்களை அலங்கரித்து கொள்ள ராஜா கவரப்பட, ராஜாவுடைய கண்களை தய கிடைக்க எதை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள். ஆனால் இயேசுடைய உள்ளத்தில் ஒரு அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். என்ன விசுவாசம்? தேவ தயவு மாத்திரம் என்னோடு எனக்கு முன்பாய் செல்லாவிட்டால் எத்தனை அலங்காரம் செய்து அத்தனை வீண் என்பதை அறிந்து எஸ்தர் சொன்னார், தனக்கு இருக்கிறது போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம் என்று சொல்லி அவள் தன்னை அல்ல, தன்னை அந்த இடத்துல வைத்த தேவனை நம்பினாள். தேவனுடைய சமூகம், தேவனுடைய எல்லா தயவு அவளுக்கு முன்பாய் சென்றது. அன்புக்குரியவளே, ராஜா வேதவசம், ராஜா எல்லா ஸ்திரீகளை பார்க்கும் எஸ்தர் மேல் தயவு வைத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் தன்னுடைய எல்லா தயவையும் நம்ம முன்பாய் போகச் செய்கிறார். தேவனுடைய தயவு எல்லாவற்றிலும் மகா பெரிய உன்னதமான ஒரு தயவு. நமக்கு கொடுத்த அன்பின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான் தயவு. எல்லா தயவுகளை பார்க்கணும், எல்லா தயவு அவராக பெற்ற தயவு, பிள்ளை பெற்று அயோதிப நாட்களை பிள்ளை பெறும்படியான தயவு, சிம்சோன் பெற்றுக்கொண்ட தயவு, தாவீது பெற்றுக்கொண்ட தயவு, எஸ்தர் பெற்றுக்கொண்ட தயவு, ரூத் பெற்றுக்கொண்ட தயவு, எல்லாரும் தயவு பெற்றார்கள். ஆனால் நீங்களும் நானும் அவர்கள் பெற்ற எல்லா விதமான தயவை பார்க்கலும் மேலான ஒரு தயவை பெற்றோம். என்ன? தேவராய் கர்த்தர் சொன்னார், தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காய் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி? ஆகவே ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்தார், கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் கொடுக்கப்பட்டார். ஆகவே அவர் ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? நான் என் ஆடுகளை வெளியே அழைத்து விட்ட பின்பு அவளுக்கு முன்பாய் நான் செல்லுவேன். அன்று தேவ பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவராக தெய்வம் தன்னுடைய சகல விதமான தயவையும் முன்பாய் செல்லும்படியான பாக்கியத்தை தருகிறார். எவ்விதமாய் தயவை பெற்றவர்கள் அதிசயங்களையும் அற்புதங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டாலும் அதே போல் நீங்களும் அதை காண்பீர்கள். அந்த மகிமையை வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கட்டாயம் தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய தயவினால் நிரப்பப்பட்ட அவருடைய சமூகம் முன்பாய் சென்று உங்களை ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.